நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெயமோகன் அவர்களின் லுகுண்டல் அப்படிங்கிற சிறுகதை. இந்த சிறுகதையை வந்து முதல்ல படிக்கும் பொழுது எனக்கு வந்து புறநானூற்று சிந்தனைகள் நிறைய வந்துச்சு. அந்த கதையினுடைய தொடக்கம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுல ரெண்டு பேர் வந்து வர்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து பேசுற மாதிரி தான் அந்த கதை வந்து ஆரம்பிக்கும். அவங்க வந்து ஒரு ஆள் இந்த ஒரு தூக்கத்துல இருப்பாங்க. அப்ப அவர் வந்து அவங்களுடைய மனதுக்குள்ள இருக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாம் வெளிக்கொண்டு வர மாதிரி அவர் வந்து அவங்க கிட்ட பேசுறாரு. அப்ப முதல்ல எடுத்த உடனே அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து என்னுடைய பெயர் நீலாயதாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, நான் என்னுடைய புகுந்த வீட்டுல வந்து இருக்கிறேன். அதாவது அந்த வீடு வந்து கேசவபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அவங்களுடைய புகுந்த வீடு, அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப வந்து ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து கேட்கிறாரு. ஏன்னா அவனுக்கு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல. இது வந்து எல்லாரும் தூங்கிட்டாங்க, நடுநிசி ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீங்க ஏன் தூங்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. நான் வந்து எப்பயுமே சீக்கிரமே படுத்துப்பேன், ஆனா இடையில அதான் நடுசாமத்துல வந்து எனக்கு விழிப்பு வந்துடும், அதுக்கு பிறகு நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. சரி, உங்க கணவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்ப கேட்கல, என் கணவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல, என்னுடைய கணவருக்கு வந்து இதய நோய் வந்து இருந்துச்சு, அவர் வந்து இதய நோயாளி, அவருக்கு வந்து கல்யாணம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னுடைய மாமனார் வந்து குழந்தை இல்லாமல் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க புத் அப்படிங்கிற அந்த நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்றதுனால அவர் வந்து என்னைய வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்பன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பத்தி அந்த அம்மா அறிமுகப்படுத்தாங்க. அதாவது என்னுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், எனக்கு அப்புறம் ரெண்டு தங்கைகள் வந்து இருக்கிறாங்க, அப்பா வந்து ஒரு பட்டர் வேலை செய்யறவரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ உங்க மாமனார் வீடு, அவங்க நீங்க வந்து உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்கல, எங்க வீடு வந்து ஒரு ஏழ்மையான வீடுன்றதுனால, எங்க மாமனார் வீடு வசதியான வீடுன்றதுனால நான் இங்கேயே வந்து இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. குழந்தைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கல, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து பத்மநாபன், நாங்கெல்லாம் வந்து பத்துன்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எப்பயுமே எங்க மாமனார் கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பான், என் கிட்டக்கவே வரமாட்டான், என்னை தொடவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க மாமியாரை பத்தி அவங்க வந்து சொல்றாங்க. அவங்க வந்து மாமியார் வந்து ரொம்ப வந்து அவங்களை வந்து கொடுமைப்படுத்துவாங்க. இப்ப கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்கள் வந்து கூந்தல் வந்து வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கையிலே அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா நீண்ட கூந்தலா இருக்கும், நல்ல மலைப்பாம்பு மாதிரி அடர்த்தியான கூந்தலா இருக்கும். அந்த கூந்தலை வந்து அவங்க மாமியார் வந்து சொல்லையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கூந்தல் வந்து யாருக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா குடும்பத்து பெண்களுக்கு இப்படி கூந்தல் இருக்கக்கூடாது, அது வந்து தாசி பெண்களுக்கு தான் அந்த மாதிரி கூந்தல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த கணவர் இறந்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கூந்தலை வந்து வாரம் அதை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வந்து அந்த முடி கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருந்தாலும் அதை வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா மலித்து விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நாபிதன் மனைவி வந்து என்ன செய்வா அப்படின்னா வாரந்தோறும் வந்து வந்து மலிச்சு விடுவான். அவ வந்து ஒரு துருப்பிடிச்ச கத்தி வச்சிருப்பா, அதை வச்சு அந்த தலையில இருக்க மயிரை வந்து மலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி மலிக்கும் பொழுது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு எரிச்சலும் காந்ததும் வந்து இருக்கும். அதுல மறுபடியும் தண்ணி ஊத்தும் பொழுது அவங்களால அந்த வலியை தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட வலியோட போய் ஒரு அந்த விறகுகள் எல்லாம் போட்டு வைக்கிற அந்த ஒரு ரூம்ல போய் அவங்க உட்கார்ந்துகிட்டு அழுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கடுத்து அவங்க மாமியார் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான சாப்பாடு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்பு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா திணவெடுத்துரும், அதனால அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியா கொடுக்க மாட்டாங்க. அப்படி நிறைய அந்த கைமை பெண்கள் வந்து அனுபவிக்கிற அந்த கொடுமைகளை பூராமே அவங்க வந்து சொல்றாங்க. இதுல மத்த கொடுமைகளை விட இந்த முடியை வந்து மலிப்பது அப்படிங்கிறதுதான் அவங்களால தாங்கவே முடியாத ஒரு கொடுமையாக அதுல சொல்லிட்டே வராங்க. அவங்களுக்கு வந்து லேசா அந்த முடி வந்து தலையில வந்து முளைச்சிருக்கிறதெல்லாம் அவங்க வந்து தொட்டு பார்ப்பாங்க. அப்படி தொட்டு பார்க்கும் பொழுது ஒரு நாள் முதல் நாள் அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா மென்மையா தரும், அப்புறம் கரடு முரடாக தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த கூந்தலை வந்து வர்ணிக்கிறாங்க ஜெயமோகன். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கூந்தல் மேல அப்படி ஒரு அவங்களுக்கு வந்து விருப்பம் ஆசையெல்லாம் இருந்திருக்கு. ஆனா அதை வந்து இவங்க வச்சுக்கிற கூடாது அப்படின்றதுனால அவங்க அந்த சமூகத்துக்கு பயந்து அதை வந்து மலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் என்ன ஆயிருது அப்படின்னா அவங்க மாமியாருக்கு முன்னாடியே இவங்க துணியை வந்து ஜட மாதிரி வச்சு பின்ன ஆரம்பிச்சுறாங்க. அப்ப அவங்க மாமியார் ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அவங்களை வந்து அடிச்சு உடைக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. அப்ப அவங்க மாமியார் முகத்துல ஒரு விதமான பயம் வந்து தெரியுது. அந்த பயம் வந்து அதை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம மாமியார் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து மனம் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்க அம்மா வீட்லயுமே அந்த பொண்ணுக்கு இப்ப வந்து தனி ரூம் கொடுத்துறாங்க, தனி அறையில கூட்டி போட்டு வச்சிடறாங்க. அந்த அறை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியான வெளிச்சம் உள்ள ஒரு அறை. அந்த அறைக்குள்ள அவங்கள வந்து போட்டுடுறாங்க. உங்க மாமியார் நினைப்பு வரும் பொழுதெல்லாம் இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய துணியை எடுத்து அந்த ஜட மாதிரி பின்ன ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி அந்த ரூம்லயே இவங்க வந்து ஆனா நிம்மதியாக இருப்பதாக அந்த கதையில வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுதுன்னா, என்னுடைய கூந்தலுக்கு வந்து உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கூந்தலுக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முடியில வந்து பாம்பு வந்து பின்னி கொண்டதாகவும் அந்த பாம்பு இவங்களை இருக தழுவி கொண்டதாகவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல அவங்க வந்து சத்தம் கத்துறாங்க, ஆனா யாருமே வந்து அந்த ரூமை வந்து எட்டி பார்க்கல. அப்ப எட்டி பார்க்காத பொழுது அவங்க வந்து இனி அடுத்து என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னும் பொழுது அவங்க நான் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இறந்து போனதுமே அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பழுத்த கட்டி உடைந்து போறது மாதிரி அவங்களுக்கு ஒரு சுகமான ஒரு கணம் நல்ல இன்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டர் முன்னாடி கேட்கும் பொழுது என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த கூந்தலை பத்தி என்னெல்லாம் நினைப்பீங்க, என்னெல்லாம் எண்ணிக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு 3 விதமான தொன்மங்களை வந்து அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து கண்ணகி தொன்மத்தை பத்தி அவங்க வந்து பேசுறாங்க. நான் வந்து என்னை ஒரு கண்ணகி மாதிரி நான் நினைச்சுக்கிறேன், நான் வந்து தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு மதுரை நகர்ல வந்து போடுறேன், அப்புறம் என்னுடைய மார்பை திருகி நான் வந்து மதுரையை வந்து எரிக்கிறேன் அப்படின்னு நான் என்னுடைய கண்ணகியா நினைச்சுக்கிறேன். அடுத்து வந்து என்னை ஒரு பாஞ்சாலியாக நான் வந்து நினைச்சுக்கிறேன், கற்பனை பண்ணிக்கிறேன். அந்த குருஷேத்திர போர்ல பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருடைய ரத்தமும் வந்து ஒரு குளம் மாதிரி வந்து நிரம்பி வழியும், அந்த குளத்துல போய் நான் என்னுடைய முடியை வந்து உள்ள விட்டு நல்லா அலசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து என்னை ஒரு இளவரசி மாதிரி நான் வந்து நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இளவரசி இந்த பஞ்சதந்திர கதைகள்ல கூட வரும். அந்த இளவரசி வந்து உப்பிரிகையின் மேல இருப்பா, அந்த முடியை வந்து கீழே போட்டோடனே அந்த இளவரசன் மேல ஏறி வருவான் அப்படிங்கிறது பஞ்சதந்திர கதைகள் வரும். அந்த இங்கேயும் ஜெயமோகன் வந்து இங்க கொண்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணை வந்து தன்னை இளவரசி மாதிரி நினைத்து கொண்டு தன்னுடைய முடியை கீழே போடுறான், அதாவது இளவரசன் மேல ஏறி வரான். அப்படி மேல ஏறி வரும் பொழுது அந்த பொண்ணு வந்து தன்னுடைய முடியால அந்த போர்வையாக அவங்க 2 பேத்தையும் வந்து இணைச்சி இருக்கிக்கிறாங்க. அதுல வந்து அவனுடைய ரத்தத்தை வந்து அவங்க வந்து குடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து பட்டுப்பூச்சி மாதிரி அவங்க வந்து மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டை திறந்து அந்த பட்டுப்பூச்சி பறப்பது மாதிரி நான் பறப்பேன் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த டாக்டர் வந்து அதுக்கப்புறம் அவங்க இறந்து அந்த பாம்பு கடித்து அவங்க வந்து இறந்து போனோடனே அவர் வந்து என்ன சொல்றாரு டாக்டர், நம்ம முன்னோக்கி அதாவது இப்ப வந்து இறந்த காலத்துல இருந்து பேசினாங்க, இப்ப நம்ம எதிர்காலத்துல கொஞ்சம் மிதப்போமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப மறுபடியும் எதிர்காலத்துக்கு அவங்க வந்து வர்றாங்க. அப்ப வந்து அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கல, இது வந்து சென்னை. இங்க யாரு இருக்கா அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகன் பத்துவினுடைய மகன் நாராயணன், அவனுடைய மகள் 2வது மகள் நீலா. அவனும் வந்து என்னை மாதிரியே உருவத்துல இருக்கிறான், என்னை மாதிரியே அவளுக்கும் கூந்தல் அடர்த்தியான மலைப்பாம்பு மாதிரி கூந்தல், அவள் பெட்ல வந்து அந்த முடியை விரிச்சு போட்டு அவ வந்து படுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன அவங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கல, அவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து சண்டை நடந்து அவ வந்து அந்த மாதிரி சோகத்துல இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்ன சண்டை அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றாங்க. இவ 2 பேருமே வந்து அலுவலகத்துக்கு வேலைக்கு போறவங்க. அவன் வந்து வேலை முடிந்து திரும்பும் பொழுது இவங்க வந்து வேலைக்கு போற மாதிரி. அப்ப ஒருவர் முகத்தை வந்து அவங்க பாத்துக்கிறவே முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க வந்து வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்றான். அந்த அம்மா வேலையை விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த ப்ரொமோஷன்ல இவங்க வந்து கொஞ்சம் மாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அப்ப இவங்களுடைய முடியை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கறாங்க. அப்ப அவர் வந்து முடிய வெட்டக்கூடாது, முடிய வெட்டுனேன்னா உன்னை வந்து நான் விவாகரத்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ரொம்ப யோசனை பண்ணி பாக்குறாங்க. கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா கத்திரிக்கோளை எடுத்து தன்னுடைய முடியை வெட்டி ஒரு கவர்ல போட்டு வச்சிடுறாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, காலையில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அதுக்கடுத்து இங்க என்ன நடக்குதுன்னா டாக்டர் வந்து இங்க வந்து முழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து கண்ணை திறந்து பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் நான் என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்ப இவர் வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஒரு பொம்மையை காட்டுறாரு. இந்த பொம்மையை கொஞ்ச நேரம் விட்டு பாருங்கன்றாரு. அதுல என்ன தெரியுதுன்னு கேட்கும் பொழுது நம்ம விரிசல் தெரியுது, கூந்தல் இலை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இது ஒரு விரிசல், இதை 2 பிரிங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்க 2 பிரிக்கும் பொழுது ஒரு பொம்மையை நீங்க வச்சுக்கோங்க, இன்னொரு பொம்மையை நான் வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. இந்த ஒரு பொம்மைய உங்களுடைய டேபிள் முன்னாடி வச்சு தினமும் தூங்குவதற்கு முன்பாக இத வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது ஒரு மன பயிற்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திரும்பவும் அந்த அம்மா கேக்குறாங்க, நான் என்ன பேசினேன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, எல்லாமே இளமை பருவ நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து முடிஞ்சுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு டாக்டர். இதுல என்ன அந்த கூந்தல் அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது ஒரு கூந்தல் அப்படிங்கிறது ஒரு இந்திய பண்பாட்டினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. முந்தைய தலைமுறை வரைக்கும் இது ஒரு வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு இதை யாருமே அதாவது வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயத்துல நம்மளுக்கு தேவைன்னா அதை வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை விட்டு நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கறதுதான் இந்த கதையில வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க. நன்றிங்கம்மா. அந்த கூந்தல் என்கின்ற ஒன்று உருவாக்குகின்ற மன உணர்வு, அதனுடைய வரலாற்று பார்வை மிக அழகாக அந்த கதை வழியாக எடுத்துரைத்து பேசிய கோமதி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறது. நன்றிங்கம்மா.